உலகம் முழுவதும் வாட்ஸ்அப் செயலி முடங்கியது. தகவல்களை அனுப்பவும் பெறவும் முடியாமல் தவித்த பயனாளர்கள். கோவை கார் வெடிப்பு சம்பவத்தை விசாரிக்க தனிப்படைகள், 9 அதிகரிப்பு, 5 பேர் கைது, விசாரணை வளையத்தில் 22 பேர். தமிழகத்தில் மாலை 5 மணிக்கு தொடங்கும் சூரிய கிரகணம், கோவில்களின் நடை அடைக்கப்படும். ராஜராஜ சோழனின் 1037 சதய விழா, தஞ்சை பெரிய கோவிலில் பந்தக்கால் நடப்பட்டது. ஊத்தங்கரை அருகே தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்காத சென்னூர் கிராமம், வவ்வால்களை பாதுகாக்க 100 ஆண்டுகளாக கடைபிடிக்கின்றனர். இங்கிலாந்து பிரதமராகும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக்கிற்கு மோடி வாழ்த்து, உலகளாவிய விவகாரங்களில் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக ட்வீட். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்து வருகிறது, கார் வெடிப்பை சுட்டிக்காட்டி ஓபிஎஸ் கண்டனம். இந்தியாவில் தினசரி கோவிட் பாதிப்பு 1000 கீழ் வந்தது, 862 பேருக்கு தொற்று, 22,000 பேருக்கு சிகிச்சை. தமிழகத்தில் 3 708 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை, தீபாவளி என்று மட்டும் 244 கோடிக்கு குடித்த மக்கள். தமிழகத்தில் 2 பிறகு நடக்கும் மாநில விளையாட்டு போட்டி அட்டவணை வெளியிட்டது பள்ளி கல்வித்துறை. காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியையொட்டி காசி அயோத்திக்கு இலவச சுற்றுலா அழைத்துச் செல்லும் சென்னை ஐஐடி. கலை இலக்கியம் ஆன்மீக துறையைச் சேர்ந்தவர்கள் பதிவு செய்யலாம். இலங்கைக்கு 1.4 டன் பீடி இலை கடத்த முயற்சி, தூத்துக்குடியில் 4 பேர் கைது, படகு பறிமுதல். ஆறுமுகசாமி ஆணைய அறிக்கையில் என்னை பற்றி சொல்லியிருப்பது பொய், முன்னாள் சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல்கிறார். ஜெயலலிதாவின் மரணத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும், ஆறுமுகசாமி அறிக்கையை சந்தேகப்படுகிறார் தினகரன். தீபாவளி தொடர் விடுமுறையால் ஊட்டியில் குவிந்த டூரிஸ்டுகள், 3 60,000 பேர் விசிட். திருச்செந்தூரில் கந்தசஷ்டி திருவிழா துவக்கம், முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் 30 நடக்கிறது. சித்திரை ஆட்ட திருநாள் பூஜை, சபரிமலை நடை திறப்பு, பக்தர்கள் தரிசனம். தீபாவளியையொட்டி இன்று அறிவிக்கப்பட்ட விடுமுறைக்கு பதில் நவம்பர் 19 வேலை நாள், அதே நாளில் குரூப் 1 தேர்வும் நடப்பதால் ஆசிரியர் மாணவர்கள் குழப்பம். பொருளாதார நெருக்கடியால் அகதிகளாக ராமேஸ்வரம் வந்த இலங்கை குடும்பம், கடலோர காவல்படை மீட்டு விசாரணை. சிட்ரங் புயலால் மேலும் 3 தமிழகம் புதுச்சேரிக்கு மழை, டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு.